வெல்கம் டு மிஸ்ஸி சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதா காமிக்க போகிறேன். அதுக்கு மூணு விஷயம் தேவை, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மெமரி நிற்கும். படிக்கிறாங்க நீங்கள் படித்தது வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறது ஃபோக்கஸ். எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சமானது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா உங்களுக்கு எல்லாமே பிடிச்சதாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஷுவலைஸ். நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து மெருமாக பைபிள் பண்ணி பத்தாது. அதை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது நமக்கு மீனிங் புரிஞ்சு விஷுவலைஸ் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம படித்து ஞாபகம் வரும், இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கதையாக ஒன் பை ஒன்னாக நமக்கு தெரியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். நீங்கள் ரெண்டு இது பண்ணால் பண்ணிட்டு பார்க்காது, தேர்ட் இது முக்கியமாக பண்ணியே ஆகணும். நீங்கள் உங்களோட படித்த இதை வந்து ஒரு உங்கள் ரிலேட்டிவிட்டியோ, உங்கள் அம்மா பாட்டையோட ஃப்ரெண்ட்ஸையோ ஷேர் பண்ணணும். இப்போ சொன்னால் மட்டும்தான் உங்கள் மெமரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இது மூணு மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் வந்து நல்லா படிக்கலாம், உங்கள் மெமரி போய் இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.